பொதுவா வந்து எல்லாரும் அம்பேத்கர் வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து கலந்துகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கிடுவாங்க. எல்லா தலைவர்களும் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக விடுதலைக்காக போராட்டிக்கிட்டு இருந்தப்போ அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராகவும் சாதி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் ரெட்டை போராட்டமா அந்த காலத்துல ஈடுபட்டவர். அதோடு மட்டும் இல்லாம காந்தி இன்னும் பிற தலைவர்களை சாதிக்கும் சாதிய பிரச்சனைகளை பத்தியும் பேச நிறுத்தமளித்தவர். அப்படிப்பட்ட நிகழ்வில் முதலாவதாக பேச பேர் தம்பி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் தலித் இலக்கிய விமர்சனையோட ஆய்வில் ஈடுபட்டுள்ளார். தலித் இலக்கிய வாசிப்பாளர் விமர்சகர் என பல்வேறு களங்களில் இயங்கியவர். அவரை அன்போடு அழைக்கிறோம். அரசியலின் மூலமாக வந்து நிகழ்ந்த ஒற்றுமை
இப்ப வந்து இவர் கிடையாது அப்போ ரெண்டு விதமான உரையாடலுக்கான விதத்திற்கும் குறைந்தபட்ச ஜனநாயகத்தினுடைய ஒன்றிணைப்பு ஒரு புதிய உரையாடலின் மூலமாக தான் சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நம்ம கவனிக்க முடியும். ஒவ்வொரு இடங்களிலும் ஜாதி தன்னுடைய மேலாண்மையை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. இந்த சமூகத்தை வந்து சீரமைக்காமல் சமூகத்தை வந்து மாற்றாமல் இந்த விதமான மாற்றங்களை நிகழ்த்திவிட முடியாது. அம்பேத்கர் சொல்ற பொருளாதார சீர்திருத்தம் மட்டுமே இந்திய சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் நிகழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எதிர்பார்க்கிறேன். அதுக்கு வந்து அடிக்கடி பார்க்கலாம். அப்படி வந்து பொருளாதார சீர்திருத்தம் மட்டுமே நிகழ்த்தி விடுகின்ற பட்சத்தில் இந்தியாவின் எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிந்து விடாது. காரணம், பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒருவர் வந்து என்னன்னா ஐயர்கிட்ட வந்து கீழே குறிஞ்சு வாங்குற அந்த மரியாதை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ பொருளாதார சீர்திருத்தம் மட்டுமே வந்து சமூகத்தை வந்து மாற்றிவிடாது. சமூகத்தின் அடிக்கட்டுமானமாக இருக்கின்ற சாதியை உடைப்பதின் மூலமாக, சாதியை நெருக்குவதன் மூலமாகத்தான் வந்து சமூகத்தை மாற்ற முடியும். அம்பேத்கர் பேசுகின்ற சமத்துவம் என்பது சாதி கடந்த சமத்துவம், அதாவது சாதி ஒழிப்பு சமத்துவம். சாதிக்குள்ளாக வந்து என்ன சொல்றதுல, சாதிக்குள்ளாக சமத்துவம் கிடையாது. சாதியை வைத்துக்கொண்டு நாம் பெண்ணியனும் அல்லது வந்து பெண்களுடையோ அவர்கள் வந்து சாதி விடுதலையோ நம்ம வேலை பேசவே முடியாது. ஒரு இந்துவாக இருந்து கொண்டு சாதி விடுதலை பேசுவதோ அவர்கள் வந்து பெண் விடுதலை பேசுவதோ வந்து ரொம்ப அபத்தமானது அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்றேன். அப்போ இந்த இந்து என்கின்ற சமூக அமைப்பு அல்லது இந்த விருதிகள் அல்லது இந்த தத்துவங்கள் பொறியோடு போன இந்திய சமூகத்தில் என்ன பண்ணிருக்குன்னா வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து அக்செப்ட் பண்ணுது. ஒரு பெண் என்பதாலேயே வந்து இங்க வந்து அடிக்கலாம், ஒரு ஒரு தலித் என்பதாலேயே அடிக்கலாம், ஒரு ஒரு பழங்குடி என்பதாலேயே அடிக்கலாம். ஒரு அப்படின்னும் போது இந்த டிஸ்கிரிமினேஷனை என்ன பண்ணுதுன்னா இந்திய சமூகம் அங்கீகரித்திருக்கு, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால். அப்போ இந்த சாதியின் பெயராலையும் மதத்தின் பெயராலையும் நிகழ்த்துகின்ற இந்த வன்கொடுமைகளை அல்லது இந்த ஏற்றப்பாடுகளை மாற்றிய ஒரு சமத்துவத்தில் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பெருசா விருப்பப்படுறாங்க. குறிப்பா கடந்த காலங்களில் போனா சாதி வந்து வேறோடு பரிணாமங்கள் வந்து எட்டி இருக்கு. குறிப்பா இன்டர்நேஷனல் தலித் ஆக்ஷன் அப்படின்ட்டு அவங்க வந்து சாதி என்று அப்படின்ற ஒரு நூல் போட்டிருந்தாங்க. நம்முடைய பேராசிரியர் சி லட்சுமணன், ஸ்டாலின் ராஜாங்கம், ஜெயபாலசுமியன் போன்றவர்கள் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு கூட்டறிக்கை தயாரிச்சிருந்தாங்க. சாதி இன்றைய காலகட்டங்கள்ல 2017 கூட்டிருக்கு, இன்றைய காலகட்டங்கள்ல அது எப்படியா வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. சாதியோட பழைய கட்டுமானங்களின் அடிப்படையில் தான் வந்து இன்னும் நம்ம சாதி புரிந்து கொள்வது என்பது ரொம்ப அபத்தமானது. சாதி வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல அது தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ சாதி என்றது ஒரு பழைய பேட்டர்ன் படியே வந்து நம்ம இப்போ வந்து புரிஞ்சுக்கு தேவை இல்லை. அப்போ தலித்துகள் தலித்தல்லாது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பார்ப்பனர் அல்லாதோர், ஒரு அரசியலுக்குள்ளே இருக்கின்ற தலித்துகள் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்ற ஒருத்தவங்களால தான் வந்து கொல்லப்படுறாங்க. தினம் தினம் வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிறது, தினம் தினம் வந்து வன்கொடுமைகள் உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த பார்ப்பனர் அல்லாதோர் அரசியல் என்பது வெறும் அதிகார அரசியல். அப்போ அரசியல் தேர்ந்தெடுப்பு அல்லது வந்து அதிகாரம் என்பது என்னவா வந்து இந்த வரையறையில இருக்கு, நம்ம அதிகாரம்ன்றதை என்னவா புரிஞ்சு வச்சிருக்கோம், அரசியல் இருந்தே நம்ம மட்டும் தான் தீர்வோம் அப்படின்னு கேட்டா வந்து அது மட்டுமே தீர்வு இல்லை. மேலும் அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பண்பாட்டளவில் சீர்திருத்தங்களை நிகழ்த்தாத வரையில், பண்பாட்டளவில் மாற்றங்களை நிகழ்த்தாத வரையில் சமூகத்தில் எந்த விதமான மாற்றமும் வந்து நிகழ்காது அப்படின்றது. அப்போ கெட்டி கட்டி போன இந்த பண்பாடு என்பது நமக்கு ஒரு இந்து பண்பாடாக, ஒரு சாதிய பண்பாடாகத்தான் நம்ம வந்து இருக்கும். அப்போ இந்த சாதிய பண்பாடை, இந்த இந்து பண்பாடை நாம் எவ்வாறு கலந்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டு வந்து அம்பேத்கர் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறார். இந்த பண்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம வந்து எல்லா விதமான ஒடுக்குமுறைகளையும் வந்து சரிக்கிட்டு நம்ம ஏற்கிறோம். அப்போ சாதி ஒழித்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தான் வந்து அம்பேத்கர் நகர்த்துறாரு. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பேசுறாருன்னா வந்து பௌத்தம் என்கின்ற ஒரு ஒரு புதிய கோட்பாடு அல்லது இந்தியாவின் கோட்பாடு வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். அவர் பேசுறது கூட பழைய பௌத்தம் என்பதை தாண்டி மலையாள பௌத்தம் அப்படின்னு வந்து பேசுறாரு. இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அம்பேத்கரோட கூலா பாட்டில் இருந்து வருகின்ற ஒரு புதிய ஒரு கோட்பாட்டடையிலான அல்லது சமத்துவத்துக்கான ஒரு விஷயமா தான் வந்து பௌத்தத்தை வந்து அவர் முன்வருகிறாரு. இது வந்து நம்ம கடவுள் இல்லை, மதம் தேவை இல்லை, கடவுள் தேவை இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசலாம். ஆனால் மனித சமூகம் என்பது வெறும்
இன்டலெக்சுவலான சமூகம் கிடையாது, அதுவும் ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான சமூகம். இங்க வந்து கொண்டாட்டங்கள் அல்லது வந்து வழிபாடுகள் மரபுகள் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு தொழில்முக மனநிலையில இருந்தா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டறியும். இங்க வந்து விழாக்களோ அல்லது வந்து சடங்கு மரபுகளோ இல்லாம வந்து ஒரு சமூகத்தை வந்து நம்மளால வந்து பார்க்கவே முடியாது. கடவுள் வழங்காத ஒரு சமூகம், ஒரு இடப்பூர் சமூகம் உலகத்திலே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல கடவுள் மதம் மறுப்பு அப்படின்றது மதம் மறுப்பு அல்லது கடவுள் மறுப்பு என்கின்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா அது ரொம்ப வந்து ஒரு சொற்பமான மனிதர்களாக தான் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப மைனாரிட்டி பீப்புள். அப்போ மதத்துக்கான ரோல் பிளே வந்து இந்த சமூகத்துல ஒன்று இருக்கு. அந்த ரோல் பிளே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம சமூக சமத்துவம் குறித்து வந்து சமூக ஜனநாயகம் குறித்து நம்மளால பேசவே முடியாது. ஒரு ஒரு கட்டி கட்டி போன ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷனாக வந்து ஆதரிக்கின்ற ஒரு ஒரு தத்துவம், அதற்கு நேரடியான இன்னொரு தத்துவத்தை வந்து கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ண முடியுமா? இப்ப வந்து நான் வந்து ஒரு பெருமாள் கும்பிடுறேன், எனக்கு வந்து நீ பெருமாள் நாளை வந்து கும்பிடாதான் என்னுடைய கேள்வி வந்து அடுத்த நான் யாரை கும்பிடுறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து ரொம்ப யதார்த்தமாக வரும். இது வந்து ஒரு அறிந்தார தொடர்பு இல்லாமல் நான் ஒரு பண்பாட்டு வழக்கத்தை ஒரு மனிதனாக இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு கேள்வி வந்து இதெல்லாம் வந்து ஒரு சகவந்தன் வந்து ஒரு ஒரு மனுஷ சமூகம் எழுப்பும். அப்போ அந்த இடத்துல வந்து அம்பேத்கர் என்ன பண்றாங்க, பௌத்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு. அதாவது அது வெறும் ஒரு புத்தர் வந்து ஒரு கடவுள் இருப்பாங்க. ஏற்காக வந்து இந்திய சமூகத்துல வந்து முற்போக்கு பேசுகின்ற எல்லோரும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் வந்து பெரும்பான்மையாக எல்லாரும் சொல்லுங்கள் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் என்பது பௌத்தம். அப்படின்ற பட்சத்துல பௌத்தம் என்பதை அம்பேத்கர் சமத்துவத்திற்கான ஒரு வழியாக சமத்துவத்திற்கான ஒரு அளவுகோலாக வந்து அவர் வந்து முன்மொழிகிறார். அப்போ இங்க பௌத்தத்துக்கான ரோல் இருக்கு. அப்போ இந்து மதத்தை அழிப்பதற்கு இந்து மதம் என்கின்ற சித்தாந்தத்தை அழிப்பதற்கு வந்து பௌத்தம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து நம்புறாரு. அடுத்து வந்து அம்பேத்கர் கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஏற்கனவே வந்து இந்தியால உலகளவில் வந்து பௌத்தம் பண்ணிருக்கின்ற அட்டூழியங்கள் பௌத்தத்தால் வந்து ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் பத்தி என்ன பிரச்சனைனா அம்பேத்கர் கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, இனியும் நிச்சயம் நடக்காது, அப்படியான வேலைகளை வந்து நான் நிச்சயம் நடக்காம நடக்க விடமாட்டேன் அப்படின்னு வந்து அம்பேத்கர் தன்னுடைய உரையாடல வந்து சொல்றாரு. அப்போ 1956 டிசம்பர் 6 வந்து அம்பேத்கர் இறந்து போறாரு. பௌத்தம் ஏற்றி ஏற்கனவே ஒரு 2 மாசம் செத்து போயிடாரு. ஒருவேளை ஒரு 10 வருஷம் இருவர் இருந்திருந்தா இந்திய சமூகம் வேறு ஒரு பரிணாமத்தை வந்து வந்து எட்டி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு முக்கிய முக்கியமான விஷயமும் இருக்கு. அடுத்து சமத்துவம் சாதி சமத்துவம் மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் ஒரு பாலின சமத்துவம் குறித்தான ஒரு விஷயங்களையும் வந்து உரையாடுவதற்கான ஒரு ஒரு காலத்தை வந்து வச்சிருக்காரு. அம்பேத்கர் பெண் ஆளுநர்களோடு வந்து உரையாடுவதற்கு ரொம்ப வந்து ரொம்ப செய்திருக்காரு. அதுக்கு நம்ம வந்து மீனாம்பாசுரன் போன்ற ஆட்களோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்திருக்காரு. தன்னுடைய தங்கையாக வந்து மீனாம்பாசுவராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ பெண்கள் பெண் கல்வி அல்லது பெண் முன்னேற்றம் பெண் வந்து பொருளாதாரங்களான சுதந்திரப்பட்டு நிகழ்த்தும் போதுதான் இந்த சமூகம் வந்து சமத்துவம் அடையும். அப்போ அந்த சமத்துவத்தை நோக்கி வந்து நிகழ்த்துவதற்கு சாதி ஒடுக்குமுறை எதிர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமாக கலந்தறியப்பட வேண்டியமோ அதற்கு இணையாகவே வந்து இங்க வந்து பெண் விடுதலை வந்து சாத்தியப்படுத்த வேண்டும். பெண் விடுதலை இல்லாத ஒரு சமூகம் வந்து இங்க வந்து சாத்தியமே கிடையாது. அதே போல வந்து நமக்கு பெண் விடுதலை என்று ரொம்ப ஈஸியா பேசிட முடியும், மேலே வந்து நம்மளால ரொம்ப ஈஸியா பேச முடியும். ஆனால் நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய அக்கா கிட்ட, நம்மளுடைய தங்கச்சி கிட்ட, நம்மளுடைய மனைவி கிட்ட, நம்மளுடைய அம்மா கிட்ட நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதா வந்து இருக்கு வச்சுங்களேன். இங்க ஜாதி ஒழிப்பென்பதோ அல்லது வந்து பெண்பிடுதலை என்பதோ என்னவா இருக்குன்னா அது ஒரு ஹை ஃபேஷனபிள் ஒரு விஷயமா இருக்கு. இங்க வந்து மேடைகளில் பேசுறதுக்கோ வந்து பல விஷயங்கள் வந்து பெண்பிடுதலை ஜாதி விடுதலை அப்படின்றது ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா நம்ம ஒரு முற்போக்கு என்பதை காட்டிக்கொள்வதற்காக வந்து சில பேர் அல்லது பல பேர் வந்து என்னன்னா இந்த மாதிரியான பெரியார் அம்பேத்கர் மார்க் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல வர்றாங்க. ஆனா தன்னுடைய சுயத்துல தன்னுடைய தன்மையில என்னவா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியா எழுதி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து என்னன்னா அம்பேத்கர் வாக்கியம் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அம்பேத்கர் தன்னுடைய கொண்ட கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமாக அதுல இருந்து ஒரு ஒரு முன்னிலும் கூட விலகாத ஒரு மனிதனாக வந்து இருந்திருக்காரு. தான் என்ன நினைத்தாரோ, தான் என்ன பேசினாரோ, தான் எதற்காக பாடுபட வேண்டும் நினைத்தாரோ அதுக்காகவே வந்து ஒர்க் பண்ணாரு. அது வந்து பொது சமூகத்துக்கு ஒரு முகமும் அல்லது வந்து தன்னுடைய தன்னிலையில இன்னொரு முகமும் அற்ற ஒரு மனிதராகத்தான் வந்து அம்பேத்கர் வந்து பார்க்க முடியும். அப்படியான ஒரு ஒரு சூழ்நிலையில தான் வந்து அம்பேத்கர் இன்றைய காலகட்டங்களுக்கு எதுக்காக தேவைப்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம தொடர்ச்சியை வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிவரம் வந்து சொல்லுது, தலித்
தலித்தின் மீது நடக்கின்ற வன்கொடுமைகள் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு சராசரியா 1600 வழக்குகள் வந்து பதிவுபடுகின்றன. கோடை வந்து 40 பெண்கள் பாலியல் பாலியல் வன்கொடுமை செஞ்சு பண்றது வந்து கிட்டத்தட்ட 15. அதுல வந்து நம்மளுடைய வீடு இருப்பு போன்ற சம்பவங்களையும் வந்து நம்ம பாத்துக்கலாம். இது எல்லாமே கணக்கு பூர்வமா வந்த ஒரு விஷயங்கள். வீதி கணக்குகள்ல இல்லாத பல விஷயங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. அடுத்து ஆராய்ச்சிகள் போன்ற விஷயங்கள் வந்து வெறும் நம்ம சங்கர் கொண்டா மட்டும் சங்கரோ இளவரசரோ கொண்டா மட்டும் மட்டும்தான் வந்து சமூகம் வந்து பாக்குது. ஸ்டாலினோட வந்து ஆணவப்படுகிற காலம் அப்படின்ற புத்தகத்துல வந்து ஒரு டேட்டாவோட கொடுக்கிறார். ஏற்கனவே 46 பெண்கள் உயர்வாதி என்று அழைக்கப்படுகின்ற 46 பெண்கள் வந்து வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்னன்னா சாதி மீறி அல்லது வந்து இயல்பான தன்மையோடு ஏற்பட்ட காதல் செயல்பட்டதன் காரணமாக 46 பெண்கள் வந்து பனிச்சல் கடந்த 2 வருஷத்துல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்னவா போய்கிட்டு இருக்கோம், அப்போ பெண் விடுதலை அல்லது வந்து சாதி விடுதலை ரெண்டையும் வந்து சாத்தியப்படுத்துகின்ற ஒரு சமத்துவமான சமூகத்தை நோக்கி நடத்துவதற்கு அம்பேத்கர் மிக முக்கியமான ஒரு பிறகுகள் வந்து வச்சிருக்காரு. அதற்கு வந்து அவருடைய எழுத்துக்களை வாசிப்பதன் மூலமாகவும் அவரையும் வந்து பின்பற்றுவதன் மூலமாகவும் தான் வந்து நம்ம இதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் காவிரி கலந்துட்டு வந்து நமக்கு ஒரு நூற்றாண்டு ஒரு பல நூற்றாண்டுகளுக்கான ஒரு போராட்டம் வந்து நிகழ்ந்திருக்கு. பல்கலைக்கழகத்தில் பெண்கள் படிக்கிறவர்களுக்கு அல்லது தலித்துகள் படிக்கிறவர்களுக்கு வெறும் வந்து ஒரு பல நூற்றாண்டுகளின் போராட்டம் வந்து தங்கி இருக்கு. இன்னும் பலமான அதிகாரிகள் தலித் அதிகாரிகள் இந்திய சமூகத்தால் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா இருக்காங்க. ரேணுகுருவா இருக்கட்டும் முத்துகிருஷ்ணா இருக்கட்டும் தொடர்ச்சியான கொலைகள் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அப்போ ஜாதி தன்னுடைய சட்டமாக மாத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஜாதியை குறித்தான உரையாடல்களை வந்து நிகழ்த்துவதன் மூலமாகத்தான் ஜாதி ஒழிப்பு குறித்து அகப்பூர்வமான வேலைகளை வந்து நிகழ்த்துவதன் மூலமாகத்தான் நான் வந்து சாத்தியப்படுத்த முடியும். தலித்து ஜாதி ஒழிப்பு என்பது தலித்துகளால் மட்டுமே நிச்சயம் முடியாது, அதே போல பெண்கள் என்பதும் வந்து வெறும் பெண்களால் மட்டுமே முடியாது. சமூகத்தில் இருக்கின்ற குறைந்தபட்ச அறவுடைய முற்போக்கு சக்திகளை ஒன்று புரட்டி நாம் வந்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம முன்னெடுக்க முடியும். அப்படியான ஒரு போராட்டத்தை தான் வந்து முன்னெடுக்க முடியும். எல்லாரும் வந்து இந்த ஒரு ஜாதி பற்றாளர்களாக எல்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் வந்து ஒரு அவுட்காஸ்ட் பீப்பிள் வந்து வந்து எல்லாத்துலயும் எல்லா ஜாதியும் ஒரு சொத்தமான ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஜாதியை கடந்த அல்லது ஜாதியின் மனவழியை கடந்த ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த ஆட்களை நாம் ஒன்று திரட்டி நாம் அவர்களோடு வந்து ஒன்றிணைந்து அம்பேத்கர் சொன்ன அந்த சமத்துவம் என்கின்ற ஒரு கோட்டத்தை வந்து அடையிறதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பாக்குறேன். அப்படி அடைகின்ற ஒரு நாள் தான் வந்து இந்தியாவுக்கான விடுமூலமாகவும் வந்து அமையும். அம்பேத்கரின் கனவுகள் நிச்சயங்கள் வந்து படிக்கணும், அது கனவாகவே வந்து போயிடக்கூடாது. ஒரு மகத்தான மனிதன் இந்தியாவின் அறிவுக்குரியராக இருக்கின்ற அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியார் போன்ற அறிவியல் ஜீவிகளே சமூக அறிவாற்றலர்களையும் வந்து உருவாக்குவதன் மூலமாகவும் பெண்களை போன்ற விஷயங்களை வந்து தலைவர்கள் ஒரு ஒரு சமத்துவமான சமூகத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து அம்பேத்கர் நம்புறாரு, நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.